ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் வல்லநாடு சுவாமிகள் என்கிற சாது சிதம்பர சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்குறோம் சதுரகிரி காடு இவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன காரணம் சதுரகிரியில் நிறைய சித்தர்கள் உலவுவார்கள் மகான்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச இடம் எந்த இடத்துல சித்தர்கள் அதிகம் காணப்படுகிறார்களோ அந்த இடத்துல தான் தவம் போன்ற சாதனைகளை அதிகம் பண்ண முடியும் அதனால் சதுரகிரிக்கு போவார் அங்கே தான் ஒற்றை கும்பன் யானை இவருக்கு பழக்கமாச்சு இந்த யானை சுவாமிகளோட பழகின பிறகு தனது முரட்டு குணங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு அந்த காட்டில் இருக்கிற காட்டு பொருட்கள் காட்டோட சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதை யாரான திருடர்கள் களவாட வந்தால் அவர்களை விரட்டி அடிக்கும் துவம்சம் அணிடும் அவர்களை அதனால் இந்த ஒற்றை கும்பல் யானைக்கு எதிரிகள் அதிகம் சேர்ந்தார்கள் அதாவது காட்டில் சொத்துக்கள் கொள்ளையடிப்பாங்க இல்லையா சந்தனம் தேக்கு இதெல்லாம் கொள்ளையடிப்பாங்க இல்லையா போல் ஒரு கும்பல் ஒரு முறை என்ன பண்ணித்தான் திட்டம் போட்டு இந்த யானையை கொலை பண்ணணுன்னு இந்த யானையை கொண்டுட்டாங்க எத்தனை பெரிய யானை முரட்டுத்தனமான யானை சுவாமிகளோடு பழகின பிறகு ஒரு சாத்வீக குணம் வந்து அந்த யானையை கொன்று விட்டார்கள் இந்த தகவல் சுவாமிகளுக்கு தெரிஞ்சவுடனே வல்லநாடு சுவாமிகளுக்கு தெரிஞ்சவுடனே கண் கலங்கி காணப்பட்டாராம் சுவாமிகள் சாதாரணமாக விநாயகரோட உபாசகர் அதனால் என்ன யானைங்கிறது என்ன விநாயகரோட வடிவம் இந்த யானை இறந்த பிறகு மூன்று நாட்கள் சாப்பிடலை தண்ணி கூட குடிக்கலையாம் சுவாமிகள் அதன் பிறகு என்ன பண்ணினாராம் அந்த காட்டிலாக்கா அதிகாரிகள் கிட்டே பேசி சட்டப்படி அந்த யானையோட சிரஸ் இருக்குது பார்த்திங்களா தலை அதை வாங்கினாராம் சட்டப்படி என்ன பண்ணணுமோ என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாவற்றையும் செய்து அந்த சிரசை வாங்கி பாறைக்காடில் தன்னோட ஆசிரமத்தில் அதற்கு ஒரு சந்நிதி வைத்தார் சந்நிதி வச்சு அந்த இடத்துல தினமும் தீப வழிபாடு தீப வழிபாடு பண்ணி அந்த யானையை வணங்க ஆரம்பித்தாராம் இதே போல் பொதிகை மலையில் சுவாமிகளுக்கு மிகவும் பழக்கமான ஒரு வெள்ளை யானை உண்டா வெள்ளை யானை யானைகள் மேலே அந்த அளவுக்கு பிரியம் வல்லநாடு சுவாமிகளுக்கு இன்றைக்கும் சுவாமிகளோட சமாதிக்கு பக்கத்தில் அவரோட அப்பா அம்மா சமாதிகளும் அங்கே தான் இருக்குது மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு யானையோட சமாதியும் இந்த பாறைக்காட்டிலே இருக்குது சுவாமிகள் அடிக்கடி வலியுறுத்தக்கூடியது அன்பு வேறு ஒன்றுமே இல்லை அன்போடு இருக்கணும் அனைவரையும் நேசிக்கணும் பெற்றவர்களை வணங்கணும் அப்படிம்பார் தன்னோடய அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு ஒரு ஆதரவோடு கவனிச்சுட்டார் வல்லநாடு சுவாமிகள் தினமும் அம்மாவை நிற்க வச்சு அல்லது உட்கார வச்சு அம்மாவுக்கு நூற்றி எட்டு தோப்புகரணம் போடுவாராம் அம்மாவை நினச்சி பாருங்களேன் இந்த காலத்தில் நம்ம எல்லாம் அப்படி ஒன்று பண்ண முடியுமா யோசி பார்க்க முடியுமா ஆளுக்கால் இருக்கிற அவசரத்தில் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதா அங்கே போகிறதா இங்கே போகிறதான்னு காலில் சக்கரம் கட்டாத குறையாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நூற்றி எட்டு தோப்புகரணம் அம்மாவுக்கு உட்காந்து வச்சு அம்மாவுக்கு போடுவாராம் அந்த அளவுக்கு பெற்றோர்கள் மேலே அதீத பக்தி இவர் போகிற இடம் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடியது இதுதான் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் இன்றைக்கி எங்கே நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம் பார்த்திங்களா பலரும் பெற்றோரை கைவிட்டு விடுகிறார்கள் ஆனால் அதுவல்ல வாழ்க்கை அவர்களை காப்பாற்றுவதுதான் உண்மையான வாழ்க்கை அதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத வல்லநாடு சுவாமிகள் சொல்லியிருக்கார் போல் இந்த சுவாமிகள் யாரை பார்த்தாலுமே சாமி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஒரு சன்னியாசி அப்படிங்கிறதுனால ஒரு துறவிங்கிறதுனால வாடா இதை எடுத்து விடாது சொல்லலாம் ஆனால் சொல்ல மாட்டார் சுவாமிகள் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பார் சாமி இதை செய்யலாமா சாமி இப்படி செய்யுங்க சாமி நீங்கள் அப்படி தான் சுவாமிகள் பேசுவாராம் தன்னுடைய பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான அற்புதங்களை சுவாமிகள் தனது வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார் ஒரு கிராமத்தில் ஒரு தீப வழிபாட்டுக்காக பேர்க்கர் தீப வழிபாட்டோட முக்கியத்துவம் சொல்லி ஒரு வீட்டில் தீப வழிபாட்டுக்காக பேர்க்கர் அந்த வீட்டில் உட்காந்துருக்கார் சுவாமிகள் அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு அன்பர் குளிக்கிறார் சுவாமிகளுடைய பக்தர் அவர் குளிக்கும்போது தண்ணீரோட போக்கு அதிகமாக வந்து அந்த ஆறானது அவரை அடித்து செல்கிறது சுவாமிகள் என்ன பண்ணுறார் அந்த இடத்துல வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்க்கிறார் ஒரே சமயம் ரெண்டு இடத்துல சுவாமிகள் இருக்கார் அதே சமயத்தில் பெட்ரோல் இல்லாமல் ஒரு ஐம்பது மைல் வரைக்கும் ஒரு வண்டியை ஓட விட்டுருக்கார் பெட்ரோலே இல்லாமல் இந்த காலத்தில் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது சுவாமிகளுடைய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தா அவரது அருளுக்கு பாத்திரமான பக்தர்கள் இன்றைக்கும் பல அனுபவங்களை சொல்கிறார்கள் சுவாமிகள் காலத்தில் அந்த மகானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்த பிறகு எத்தகைய நோய் இருந்தாலும் எத்தகைய பிணி இருந்தாலுமே அவர் ஒரு முறை நம்மளை பார்த்துட்டா போருமா இந்த சுவாமிகள் பார்த்து நம்ம கூட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாலே நமக்கு இருக்கக்கூடிய பிணிகள் அத்தனையும் அகன்று விடுமாம் அந்த அளவுக்கு சுவாமிகள் காலத்தில் அவரது அருளுக்கு பாத்திரமான பக்தர்கள் காணப்பட்டார்கள் இன்றைக்கும் இந்த வல்லநாடு பகுதிக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த சுவாமிகள் பேர சொன்னாலே வல்லநாடு சுவாமிகள் சாது சிதம்பர சுவாமிகள் அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாலே அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் அப்படின்னா எப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது எப்படியெல்லாம் பல பிணிகளை போக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிணிகளில் மிக மிக கொடுமையான பிணி என்ன அப்படின்னா பசி பிணி அந்த பசி தான் மனுஷனை அதிகம் வாட்டுகிறது அந்த பசிப்பினி ஒருவருக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் தான் நன்றாக இருந்த காலத்திலேயே அன்னக்காவடி எடுத்து பலருக்கும் உணவளித்தார்னு நம்ம பார்த்தோம் எதில் சந்தோஷம் இருக்க முடியும் மனிதனுக்கு அப்படின்னா அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அதுதான் மகான்கள் தங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செய்தார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான தேவையும் இல்லை சுவாமிகள் தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல வெள்ளநாடு சுவாமிகள் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு அவ்வளோதான் வேறு மேலுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு ஆபரணமாக எதுவுமே கிடையாது சுவாமிகளுக்கு அதோடு வாழ்ந்து கடைசி வரை தனது அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகளை நீக்கி இந்த சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் சித்தியானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் அந்த ஒற்றை யானையோட சன்னதியை தன்னோட ஆசிரமத்தில் பிரதிஷ்ட ஒரு பத்து வருடங்கள் கழித்து சுவாமிகள் சமாதியானார் அதனால் இந்த திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் போகிறீங்க அப்படின்னா இந்த சுவாமிகளோட சமாதிக்கு போகணும் இந்த சமாதியில் சும்மா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்த மகானை நினைச்சுட்டு இருந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய பிணிகள் அனைத்தும் அகன்றுவிடும் நாளைய நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிறவர் ஒரு நாயனார் குங்கிலிய கலைய நாயனார் இவரோட பேர் குங்கிலிய கலைய நாயனார் கலையர் என்பது இவரது பெயர் இவர் பிறந்தது துருக்கடையூர் நாளைய நிகழ்ச்சியில் இந்த நாயனாரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்